ஹலோ கைஸ் எப்படி இருக்கீங்க கார்பரேட் அக்கௌண்டிங் டூவில் ரெகுலராக வீடியோ சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் ஹோல்டிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸ்ஸே இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கக்கூடிய சாப்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர் இன் கார்ப்பரேட் அக்கவுண்டிங் டூலை ஸோ ஏற்கனவே ஹோல்டிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸில் வந்து நாலு வீடியோஸ் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு ரெண்டு வீடியோ தியரி தியரி ஏரியாஸ் அடுத்த ரெண்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட் அண்ட் ரெவன்யூ ப்ராஃபிட் டோட்டலாக அடுத்த ரெண்டு வீடியோலேயும் நாலு ப்ராப்ளம் சொல்யூஷனோட நம்ம கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக அதையும் நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த கேல்குலேஷன் எப்படி பண்ணியிருக்கோங்கிறதெல்லாம் ஃபுல் சம்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஃபைவ் அதாவது வீடியோ ஃபைவ் இன் ஹோல்டிங் கம்பெனி அக்கவுண்ட்ஸ் இதில் நம்ம பார்க்க போகிறது ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் வித் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோட என்ன இருந்ததுனா ஃபுல் ப்ராப்ளம் இதுதான் வந்து லாங் டைப் ஆன்சர் லாங் டைம் கொஸ்டின்ஸாக கேட்கக்கூடியது அவங்கவுங்க யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா பார்ட்டு சி செக்ஷன் சியில் கேட்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் இது இந்த டைப்பில் தான் இருக்கும் வித் அட்ஜஸ்ட்மென்ட்ஸோட நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி ஐம் ராஷகர் ஃப்ரம் ராஜகர் பாலா யூடியோ யூடியூப் சேனல் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க புதுசாக பார்க்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல் ஐகான்னு வர பெல் ஐக்கான்னு வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்லருந்து போடக்கூடிய எல்லா சப்ஜெக்ட் கண்டென்ட் வீடியோஸ் எஜுகேஷன் அவேர்னஸ் எஜுகேஷன் அப்டேட் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் உடனே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பிடிச்சிருந்தனா லைக் கொடுத்துருங்க எண்டு வரைக்கும் பாருங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ ஹோல்டிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் வந்து ஃபுல் சம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன அக்கௌண்டிங் ஸ்டெப்ஸ்னு பார்த்துருவோம் இதை வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டெப்பை தவிர கேல்குலேஷன் ஆஃப் அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் யூஆர்பின்னு கொடுத்துருக்கேன் ஸோ அதை தவிர மீதி இருக்கக்கூடிய ஆறு ஸ்டெப்பும் மொதல் அஞ்சு ஸ்டெப்பும் செவன்த்துன்னு கொடுத்துருக்கீங்களே அந்த ஸ்டெப்பு வந்து எல்லா சம்முக்கும் வரும் ஓகேவா ஃபுல் சம் அப்படின்னா எல்லா சம்முக்கும் வரும் அதாவது ஒரு பேல ரெண்டு கம்பெனி ஹோல்டிங் கம்பெனியாக சப்சிடி கம்பெனியோடைய பேலன்ஸ் ஷீட்டை கொடுத்து ப்ரிப்பேர் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னாவே வந்து ஃபுல் சம் தான் ஓகேவா அப்போ வந்து என்னென்னா அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்டுங்கிறது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அது வந்தால் அந்த கேல்குலேஷன் வரும் இல்லைன்னா அது வராது ஸோ டோட்டலாக ஹோல்டிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸில் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணனும் அப்படின்னா அந்த ப்ரிப்பரேஷனோட சேர்ந்து மொத்தம் ஆறு ஸ்டெப்ஸ் அக்கௌண்டிங் ஸ்டெப்ஸ் இருக்கும் ஒன்று கேல்குலேஷன் ஆஃப் ரேஷியோ ஆஃப் ஹோல்டிங் கம்பெனி அண்ட் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் கேல்குலேஷன் ஆ கேபிட்டல் ப்ராஃபிட் அது ப்ரீ அக்யூசேஷன் ப்ராஃபிட் ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் ரெவன்யூ ப்ராஃபிட் அண்ட் ஆர் போஸ்ட் அக்யூசேஷன் ப்ராஃபிட் கேல்குலேட் பண்ணுறது ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கோம் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் குட் வில் ஆர் கேப் டெஸ்டர் கால்குலேஷன் எல்லாமே போடணும் சோ இந்த ஆறு அஞ்சு ஒர்க்கிங்ஸ் போட்டுவிட்டு தான் கன்சல்டர் பேலன்ஸ் ஷீட் போடணும் ஓகேவா சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கறத நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன் சோ ரீவேல்யூஷன் ஆஃப் அசஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் இப்போ ஏற்கனவே வந்து கேபிட்டல் ப்ராஃபிட் ஃபோர்த்து வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஒரு கேபிட்டல் ப்ராஃபிட் கல்குலேட் பண்ணுறப்போ அசட் வந்து ரீவேல்யூ ஆனதுனால கெயின் வந்ததுன்னு சொல்லிவிட்டு அது ஃபுல் சம்மளையும் நமக்கு வரும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது இஷ்யூ போனஸ் ஷேர்ஸ் கம்பெனி வந்து சப்சிடி கம்பெனி வந்து போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணுவாங்க அப்போ வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வச்சுட்டு எப்படி ஹோல்டிங் கம்பெனி வந்து தன்னுடைய கன்சல்டன்ட் பேலன்ஸ் ஷீட்டில் அதை இன்கார்பரேட் பண்ணுறாங்கிறது ஸோ அப்படி இஷ்யூ பண்ணக்கூடிய போனஸ் ஷேர்ஸ் வந்து போனஸ் ஷேர்ஸ் மேபி இஷ்யூட் அவுட் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட் ஆஸ் வெல் அஸ் அவுட் ஆஃப் ரெவன்யூ ப்ராட் எதுலேருந்து வேணா வரலாம் அடுத்த தேர்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அதெல்லாம் வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வரப்ப நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு தேர்ட் வந்து மியூச்சுவல் ஓயிங்ஸ் ஆர் மியூச்சுவல் ஆப்ளிகேஷன்ஸ் சொல்லுவாங்க தட் இஸ் எலிமினேஷன் ஆஃப் காமன் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஹோல்டிங் கம்பெனிக்கும் மைனாரிட்டி சாரி ஹோல்டிங் கம்பெனிக்கும் சப்சிடி கம்பெனிக்கும் செப்பரேட் கம்பெனிஸாக இருக்கிறப்ப மியூச்சுவலாக வந்து நடந்து நடந்திருந்ததுனால் அதை ஃபுல்லாக எலிமினேட் பண்ணும் மியூச்சுவல் ட்ரான்சாக்ஷன்ஸ் அப்படி எலிமினேட் பண்ணிக்கலாம் அதுதான் தேர்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அது எந்தெந்த கான்செப்டில் வரும் எந்தெந்த ஏரியாஸ்ல அது வரும் அப்படிங்கிறதுக்காக ஏபிசின்னு மூணு கொடுத்திருக்கேன் அதுவும் அந்த அஜஸ்ட்மெண்ட் வரும் அப்புறம் பாத்துக்கலாம் ஸோ கால்குலேஷன் ஆஃப் அண்ட் ரீலீஸ்ட் ப்ராஃபர்ட்டி அக்காண்டிங் ஸ்டெப் சொல்றப்ப சொன்னேன் இல்லையா இந்த அஜஸ்ட்மெண்ட் வந்தால் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த ஸ்டெப் வரையும் இல்லைன்னா வராதுன்னு சொல்லி சோ அது வந்தாலும் என்னன்னு பார்த்துக்கலாம் இந்த சம்ல என்னென்ன அஜெஸ்ட்மெண்ட் வருதுன்னு பார்க்கலாம் ஓகே ப்ராப்ளம் நம்பர் ஒன் ஃபஸ்ட் சம்மனமாக பார்க்க போறோம் ஓகேவா ஃபுல் சம்ல ஓகே ஸோ ப்ராப்ளம் ஒன் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் ஆன் தேர்ட்டி ஃபஸ்ட் மார்ச் டூ தௌசண்ட் சிக்ஸ் டேட் ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் ஹோல்டிங் கம்பெனி பொறுத்த வரைக்கும் மார்ச் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க ஹெச் லிமிடெட் அண்ட் எஸ் லிமிடெட் ரெண்டு கம்பெனி பேலன்ஸ் ஷீட்டும் இருக்குது ஸோ ஹெச் லிமிடெட் ஹோல்டிங் கம்பெனி சப்சி கம்பெனி வந்து எஸ் லிமிடெட் மேக்சிமம் இது மாதிரி தான் இந்த ஆர்டரில் தான் கொடுப்பாங்க மாற்றி தரமாட்டாங்க ஸோ டிராய கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுங்க ஆஸ் அட் தேர்ட்டி பஸ்ட் மார்ச் டூ தௌசண்ட் சிக்ஸ் எந்த டேட்டில் பேலன்ஸ் ஷீட் ரெண்டு கம்பெனின்றது கொடுத்துருக்காங்களோ அதே டேட்டில் ஒரு கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுங்க ஒருங்கிணைக்கப்பட்ட இருப்பு நிலை குறிப்பு தயார் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோட ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஹெச் லிமிடெட் அக்வயர்டு த ஷேர்ஸ் ஆன் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஜூலை டூ தௌசண்ட் ஃபைவ் ஓகேவா இப்போ ஹெச் லிமிடெடுங்கிறது வந்து ஹோல்டிங் கம்பெனியும் தெரிஞ்சிருச்சு ஸோ ஜூலை தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு அக்வயர் பண்ணுறாங்க ஓகேவா மார்ச் டூ தௌசண்ட் சிக்ஸில் அக்கௌண்டிங் முடியுது அப்படின்னா அப்போ ஃபஸ்ட்டு ஏப்ரல் டூ தௌசண்ட் ஃபைவ்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ ஒன் ஃபோர் டூ தௌசண்ட் ஃபைவ்லருந்து தேர்ட்டி ஒன் செவன் டூ தௌசண்ட் ஃபைவ் அதாவது ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஜூலை முப்பத்தி ஒன்று வரைக்கும் அதனால் ஜூலை கேன் ஆல்சோ பி டேக்கன் ஸோ ஃபோர் மந்த்ஸ் வந்து கேபிடல் ப்ராஃபிட் பீரியட் இப்படி தான் செம்மை பார்த்த உடனே உடனே நம்ம வந்துடணும் அப்போ ஃபோர் மந்த்ஸ் வந்து கேபிடல் ப்ராஃபிட் பீரியடுனால் கண்டிப்பாக ரிமைனிங் எயிட் மந்த்ஸ் இருக்குல்லையே ஒரு வருஷத்தில் அப்போ ஒன்ஸ் ஒன் எயிட் டூ தௌசண்ட் ஃபைவ்லேருந்து மார்ச் டூ தௌசண்ட் சிக்ஸ் வரைக்கும்

அதாவது ஏப்ரல் டூ தௌசண்ட் பைவ்ல இருந்து மார்ச் டூ தௌசண்ட் சிக்ஸ் வரைக்கும் ஓகேவா இதை வச்சு தான் கேபிடல் ப்ராஃபிட் எவ்வளவு ரெவன்யூ ப்ராஃபிட் கண்டுபிடிக்க போறோம் நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து ஜனவரி டூ தௌசண்ட் சிக்ஸ் இந்த மிடில்ல எஸ் லிமிடெட் சோல்டு டு ஹெச் லிமிடெட் குட்ஸ் காஸ்டிங் ருபீஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபார் ருபீஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் எஸ் லிமிடெட் வந்து ஹெச்க்கு வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி ஆறில் எஸ் லிமிடெட் வந்து ஹெச்சுக்கு வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வேல்யூ ஆஃப் குட்ஸை வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் சேல்ஸ் பண்ணிட்டான் ஓகேவா ஃபைவ் தௌசண்ட் ப்ராஃபிட் வச்சு எப்படி ஃபைவ் தௌசண்ட் ப்ராஃபிட்டு டுவெண்ட்டி தௌசண்ட் சேல்ஸ் வேல்யூ காஸ்ட் வேல்யூ ஃபிஃப்டின் தௌசண்டாக ஃபைவ் தௌசண்ட் வந்து ப்ராஃபிட்டு ஏன்னா செப்பரேட்டாக இருந்தது ஹெச் லிமிட்டடோட செப்பரேட்டாக இருந்தது எஸ் லிமிட்டடும் செப்பரேட்டாக இருந்ததுனால நமக்கு வந்து அவங்களுக்குள்ள மியூச்சுவலாக ட்ரான்ஸாக்ஷன் நடந்தது அதான் நான் வந்து கீழே நான் வந்து தேர்ட் பாயிண்ட்டாக நான் சொல்லியிருந்தேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்மெண்ட் லிஸ்ட்டில் ஸோ வந்து செப்பரேட்டா அப்படி பண்ணியிருந்தாங்க இப்போ அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுற டேட்டில் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மார்ச் டூ தௌசண்ட் சிக்ஸில் ஹாஃப் ஆஃப் தீஸ் குட்ஸ் வேர் லைங் ஆஸ் அன்சோல்ட் இன் தி குடோன் ஆஃப் ஹெச் லிமிடெட் ஹெச் லிமிடெட் தான் வாங்கியிருந்தான் இல்லையா அவன் வந்து பாதி கூட்ஸ் வந்து இன்னும் குடோன்லேயே இருக்குது விற்காம ஏன்னா விற்கிறதுக்காக தான் எச் லிமிடெட்ல இருந்து வாங்குறான் வாங்கின பாதி கூடிச்சு என்ன விற்காம இருக்குங்கிறான் ஸோ மியூச்சுவலா அவங்களுக்குள்ள பர்ச்சேஸ் எஸ் லிமிடெட் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கான் ஹெச் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான் ஸோ அவங்களுக்குள்ள மியூச்சுவலா ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு எவ்வளோ காமனாக நடந்ததோ அதை வந்து எலிமினேட் பண்ணிடணும் இது ப்ரிப்பேர் பண்ணுறப்ப என்னது கன்சால்டேட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நம்ம எலிமினேட் பண்ணணும் ஸோ இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்துக்கலாம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஹோல்டிங் கம்பெனிக்கும் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டுக்கும் எவ்வளவு ஷேர் அப்படின்னு பார்க்கணும் ஓகேவா ஸோ அதுதான் கால்குலேஷன் ஆப் ரேஷியோ பிட்வீன் ஹோல்டிங் கம்பெனி அண்ட் மைனாரிட்டி ஸோ வந்து சம்ல வந்து எவ்வளவு ஷேர் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம் ஸோ ஃபுல் சம் கொடுத்துருந்தா நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்ன தெரியுங்களா அசட் சைடில் எஸ் ஹெச்இனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கணும் ஹெச்ங்கிறது ஹோல்டிங் கம்பெனி ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்த உடனே ஹோல்டிங் கம்பெனி சம்முன்னு தெரிஞ்ச உடனே நீங்க அசட் சைடில் ஹோல்டிங் கம்பெனியினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்க எது இன்வெஸ்ட்மெண்ட் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஷேர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற வேர்டே கூட கொடுத்துருப்பாங்க இதில் அது கொடுக்கல செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஷேர்ஸ் இன் எஸ் லிமிடெட் எஸ் லிமிடெட்ல எழுபத்தஞ்சு பர்சன்ட் ஷேர்ஸ் வந்து வாங்கியிருக்கான் ஹெச் எவ்வளோ வேல்யூக்கு ரெண்டு லட்சத்த எண்பதாயிரூ அப்போ ரெண்டு லட்சத்தி எண்பது ரூபாய்க்கு வந்து எஸ் லிமிடில் ஷேர் வாங்கியிருக்கான் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட்டுக்கு மேலே போனாவே அவன் ஹோல்டிங் கம்பெனி தான் அப்போ செவன்டி ஃபைவ் பர்சன்ட் இவன் வாங்கியிருக்காங்க அப்போ மீதி ரிமைனிங் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் யார் வாங்கியிருப்பா மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் அப்போ செவன் ஃபைவ் இஸ் டு டுவென்ட்டி ஃபைவ் அப்போ த்ரீ ஈஸ்ட்டு ஒன் இதுதான் வந்து ரேஷியோ ஓகேவா இதை முதல்ல ஒர்க் அவுட் ஏன்னா கேபிட்டல் ப்ராஃபிட் வந்தாலும் ரெவன்யூ ப்ராஃபிட் வந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்னா பிரிச்சு கொடுக்கணும் ஹோல்டிங் கம்பெனிக்கும் மைனாரிட்டிக்கும் இப்போ ஹோல்டிங் கம்பெனி ஃபஸ்ட்டு

அந்த ஒன் இயர் ப்ராஃபிட் வந்து செவன் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எஸ்லிமிட் ஏன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க ஓகேவா இப்போ பேலன்ஸ் ஷீட்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும் ஓகேவா இப்போ பேலன்ஸ் ஷீட்டுக்கு போயிடுவோம் இப்போ பேலன்ஸ் ஷீட்ல பாத்தீங்கன்னா எஸ்லிமிட்டெட் வந்து பார்க்கணும் எஸ் லிமிட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் ரிசர்வையும் பார்க்கணும் எப்பவுமே ஓகேவா எஸ் லிமிடனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ரிசர்வ் பாருங்க ஜென்ரல் ரிசர்வ் கொடுத்துருக்காங்க இல்லையா ஏன்னா கேபிட்டல் ரிசர்வ் ஜென்ரல் ரிசர்வ் ரிசர்வ் ஃபண்ட் எல்லாம் வரும்னு சொல்லிட்டு ஏற்கனவே சம் ஒர்க் அவுட் பண்ணி வீடியோ கொடுத்துருக்கோம் ஸோ ஜென்ரல் ரிசர்வ் வந்து நீங்கள் ஹெச்சு பார்க்கவே கிடையாது ஹோல்டிங் கம்பெனி டச்சே பண்ணாதீங்க எஸ் லிமிடெட் தான் சப்சிடி கம்பெனி ஸோ சப்சிடி கம்பெனி ஜென்ரல் ரிசர்வ் செவன்டி தௌசண்ட் அப்போ செவன்டி தௌசண்ட் வந்து ஷேர் பர்ச்சேஸ் பண்ண டேட்லேயோ அதுக்கு முன்னாடி இருந்ததா அதுக்கு பின்னாடியாங்கிறது எதுவும் விளக்கம் சொல்லாதனால ஜென்ரல் ரிசர்வ் ஃபுல்லாகவே கேபிட்டல் ப்ராஃபிட்டுக்கு தான் எடுத்துக்கணும் இன் ஜென்ரல் இது காமன் இது மறந்துடக்கூடாது இப்போ நீங்க வீடியோ பாக்குறீங்க எப்ப எக்ஸாம் எழுதுறீங்களோ அப்ப உங்களுக்கு ஞாபகம் வரணும் ஜெனரல் சார் வந்து இஸ் கிவன் வித் அவுட் டேட் மென்ஷன்டு அப்படின்னா இட் சுட் பி டேக்கன் எஸ் எ கேபிடல் ப்ராஃபிட் அப்ப செவன்டி தௌசண்ட் கேபிடல் ப்ராஃபிட் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒன் அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து எவ்வளவு இருக்கு பிப்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்கு அதாவது லைபிரிட்டி சைட்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கொடுத்தாவே ப்ராஃபிட் தான் சைடில் கொடுத்தா கொடுத்தாதான் லாஸ் ஸோ அது ப்ராஃபிட் லாஸ் எதுவும் கொடுக்கலன்னு வேண்டாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து ப்ராஃபிட்னு அர்த்தம் லயபிலிட்டி சைடில் வந்தாவே ப்ராஃபிட் ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்குது எஸ்லிமின்னு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் அட்ஜஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த இயர் ஃபுல்லாக கம்பெனி ஏன் பண்ணது ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சொல்லியிருக்கான்

அப்புறம் ப்ராட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து அதில் வந்து டென் தௌசண்ட் வந்து பிகினிங்கில் இருந்தது அது ஒரு கேபிட்டல் ப்ராஃபிட்டு அதுக்கப்புறம் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் இயர் ப்ராஃபிட்டு அந்த ஒன் இயரில் வந்து ஃபோர் மந்த்ஸ் கேபிட்டல் ப்ராஃபிட்டு எயிட் மந்த்ஸ் ரெவன்யூ ப்ராஃபிட் இல்லையா அப்போ ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்டில் எயிட் ஃபோர் மந்த்ஸ் எடுத்துக்கணும் கேபிடல் ப்ராஃபிட்டுக்கு ஓகேவா ஸோ கேல்குலேஷன் புரியுதா நல்லா பார்த்துக்கோங்க பாருங்கள் கேல்குலேஷன் போட்டிருக்கேன் வந்து ஜென்ரலிஸாக செவன்ட்டி எடுத்துக்கோங்க ப்ராட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட்ல ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அதாவது ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இயர் ரெண்டு இயர் ஃபுல்லாக என் பண்ணது பிகினிங்லி பேலன்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஐம்பத்தஞ்சு இருக்குது நாற்பத்தஞ்சு பேலன்ஸ் ஷீட்டில் வந்து இருக்குன்னா பத்தாயிரம் ரூபா டிஃபரன்ஸ் இருக்குல்ல அப்போ பத்தாயிரம் அப்போ ஓல்டு ப்ராஃபிட் தெரிஞ்சிருச்சு ஸோ அது ஓல்டு ப்ராஃபிட்னா ஒன் ஃபோர் டூ தௌசண்ட் ஃபைவ்லயும் இருந்திருக்கும் மேலே டேட்டை பாருங்கள் அப்போ டென் தௌசண்ட் ஷுட் பி டேக்கன் கேபிடல் ப்ராஃபிட் தென் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் இயர் ப்ராஃபிட்றதுனால கேபிடல் ப்ராஃபிட் பீரியட் வந்து ஃபோர் மந்த்ஸ் தான் இல்லையா அப்போ ஃபோர் பை டுவெல் வந்து போடுங்க ஃபிஃப்டீன் தௌசண்ட் த டோட்டல் கேபிடல் ப்ராஃபிட் நைன்டி ஃபைவ் தௌசண்ட் ஸோ ஹெச் லிமிடெடுக்கு த்ரீ பை ஃபோர் வந்து இவ்வளோ அமௌண்ட் மினாரி இன்ட்ரஸ்ட்டுக்கு வந்து நைன்டி தௌசண்ட் இன்ட் ஒன் பை ஃபோர் வந்து

வந்து ஹோல்டிங் கம்பெனிக்கும் ஒன் பை ஃபோர் வந்து மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஓகேவா கேபிட்டல் ப்ராஃபிட் மட்டும் கொஞ்சம் டஃப் அதை கேல்குலேட் பண்ணிட்டீங்கன்னா ரெவன்யூ ப்ராஃபிட் ஸோ சிம்பிள் ஓகேவா ஸோ மூணு கேல்குலேஷன் மூணு ஸ்டெப் முடிஞ்சிருச்சு நாலு வந்து மைனாரிட்டி இப்போ செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஷேர்ஸ் வந்து ஹோல்டிங் கம்பெனி வாங்கியிருந்தா வாங்கியிருக்கான் அப்போ எஸ் லிமிட்டட் வந்து தன்னுடைய கம்பெனியோடவே சேர்த்திக்க போகிறான் கன்சல்டேட் பண்ணிக்க போகிறான் அப்போ மைனாரிட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்களே அவன் என்ன பண்ணுறது அவன் ஒத்துக்குவானா ஒத்துக்க மாட்டான் அப்போ என்ன பண்ணனும் அப்படின்னா அப்போ அவனுக்குண்டான டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வாங்கினதுக்கு உண்டான அமௌண்ட் எல்லாம் அவனுக்கு கொடுத்து செட்டில் பண்ணிட்டோம்னா ஃபுல்லாக அந்த கம்பெனியே வந்து ஹோல்டிங் கம்பெனி கண்ட்ரோல் டோட்டல் ஹண்ட்ரட் பெர்சன்ட்டு வந்துடும் அப்போ தன்னோட கம்பெனியோட அழகாக வந்து நம்ம மெர்ஜ் பண்ணிக்க முடியும் அதாவது கன்சாலேட் பண்ணிக்க முடியும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவிட்டி ஷேர் கேபிடல் வந்து எஸ் லிமிடெட் வந்து டூ லேக்ஸ் இருக்குது அந்த பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்த்துக்கோங்க டூ லேக்ஸ் வந்து எஸ் லிமிடைய ஷேர் கேபிட்டல் அதில் இருபத்தஞ்சு பர்சன்ட் நீங்கள் வாங்கியிருக்க இல்லையா அப்போ டூ லேக்ஸ் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ஆக்சுவலாக ஃபிஃப்டி தௌசண்ட் அங்கே அவுட்டில் வரணும் கொஞ்சம் இது க அலைன்மெண்ட்டாக மாறிடுச்சு ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து ஈக்குவிட்டி ஷேர் கேபிட்டல் மைனாரிட்டி வாங்கியிருக்கக்கூடிய ஷேர் கேபிட்டல் வேல்யூ ஃபிஃப்டி தௌசண்ட் அதே மாதிரி கேட்டல் ப்ராஃபிட்டில் மைனாரிட்டிக்கு எவ்வளோ வரணும்னு பிரித்து கொடுத்துருக்கோம் கேல்குலேட் பண்ணியிருக்கோம் ரெவென்யூ ப்ராப்ளில் எவ்வளோ ஷேர்னு பார்த்துருக்கோம் அந்த ரெண்டு ஷேரும் எடுத்து மூணையும் டோட்டல் பண்ணி ஸோ எயிட்டி ஒன் தௌசண்ட் டூ ஃபிஃப்ட்டி வந்து டோட்டல் அமௌண்ட் பேயபுள் டு மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் அதாவது மைனாரிட்டி ஷேர் ஹோடர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய டோட்டல் டியூ வந்து எயிட்டி ஒன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி இதை வந்து அவங்களுக்கு கொடுத்து செட்டில் பண்ணணும் செட்டில் பண்ணிவிட்டு ஹண்ட்ரட் பெர்சன்ட்டும் ஹோல்டிங் கம்பெனியோட கண்ட்ரோலுக்கு வந்துடும் ஆனால் உடனே பண்ண மாட்டாங்க ஹோல்டிங் கம்பெனி பேலன்ஸ் ஷீட் போடுறப்ப மைனாரிட்டி இன்ட்ரஸ்ட்டு டியூ தான் இது இட் இஸ் லயபிலிட்டி டு த எச் லிமிடெட் அப்போ இதை வந்து நான் பின்னாடி இவ்வளோ அமௌண்ட்டுன்னு மைனாரிட்டி இன்ட்ரஸ்ட் வந்து ஒத்துக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்போ எயிட்டி ஒன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டியை வந்து பேலன்ஸ் ஷீட்டில் லேப்டிசீல காமிச்சிட்டு மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டுங்க ரேட்டிங்களே காமிச்சிருவாங்க அப்போ அது வந்து ஃபியூச்சரில் செட்டில் பண்ணுவாங்க நம்ம சம்ம போடுறப்போ இதை காமிக்கணும் கன்சல்டட் பேலன்ஸ் ஷீட் அவ்வளோதான் ஓகேவா நாலு பாயிண்ட் அடுத்த அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னா கேல்குலேஷன் ஆஃப் குட் ஆர் கேபிட்டல் ரிசர்வ் ஏதாவது ஒரு ஆன்சர் வரும் ஒன்று ஆன்சர் வரக்கூடிய ஆன்சர் குட்விலாக வரும் இல்லைனா கேபிட்டல் ரிசர்வாக வரும் ஸோ குட்வில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு கம்பெனி வந்து அதாவது ஹெச் லிமிட்டெட் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஷேர் வாங்கியிருக்காங்களே இல்லையா அப்போ செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஷேர் வாங்கியிருக்கானா அதிகமான விலை கொடுத்து வாங்கியிருக்கானா அதனால் க ஹெச் லிமிட் எடுக்கிறது ப்ராஃபிட் வந்ததா லாஸ் வந்ததா அப்படிங்கிறத தான் இந்த கேல்குலேஷன் லாஸாக இருந்ததுன்னா அதாவது அமௌண்ட் குறைவாக கொடு அதிகமாக கொடுத்து வாங்கிட்டாங்க ஆனால் அதுக்காக எஸ்ல இருந்து கிடைச்ச லாபம் வந்து கம்மி தான் அப்படிங்கற மாதிரி இருந்தா அதுக்கு பேர் குட்வில்லா எடுத்துக்கணும் லாஸ் எடுத்துக்க கூடாது ஏன்னா ரொம்ப விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு எழுபத்தஞ்சு பர்சன்ட் ஷேர் வாங்கியிருக்காரு நமக்கு அது லாஸா எடுத்துக்க கூடாது லாஸ் டெபிட் தான் குட்வில்னாலும் டெபிட் தான் குட்வில்லா எடுத்துக்கணும் ஒரு இன்டேஞ்சிபிள் அந்த கம்பெனிக்கு லிமிடெட் ஷேர் வாங்கணுங்கிற பிரியப்பட்டு அந்த கம்பெனி மேல இருக்கக்கூடிய ஒரு அஃபெக்ஷன்ல ஒரு குட் நேம்னால பர்ச்சேஸ் பண்றதுனால குட்வில்லா எடுத்துக்கணும் சப்போஸ் ப்ராஃபிட்டாவே இருந்தது பிரச்சனையே இல்லை ஷேர் வேல்யூட விட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக தான் கொடுத்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா அப்போ கேபிட்டல் ரிசர்வ் எடுத்துக்கணும் ஏன்னா ரிசர்வ்

டோட்டல் ஷேர் கேப்டல்லே டூ லேக்ஸ் தான் அதுல மைனாரிட்டிக்கு ஐம்பதாயிரம் போன கால்குலேஷன் எடுத்துக்கிட்டோம் மீதி ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ரெண்டு இவனுக்கு ஹோல்டிங் கம்பெனிக்கு எடுத்துக்கிறோம் சோ அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் பண்ணிருக்கோம் அதுக்கு நமக்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா ஷேர் கேப்டல் வந்துருச்சு அப்புறம் கேப்டல் ப்ராஃபிட் வந்து ஷேர் கண்டுபிடிச்சோம் இல்லையா ரெண்டாவது ஒரு கிங்ஸ்ல ஹோல்டிங் கம்பெனியோட இது வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஒன் தௌசண்ட் டூ ஏன்னா ஷேர் இவன் பின்னாடி தான் பர்ச்சேஸ் பண்றான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த கம்பெனி மூலமாக இவ்வளோ ப்ராஃபிட் வந்துருச்சு உனக்கு சரியா அப்போ செவன்டி ஒன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி அப்போ டூ லேக் ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி சார் ஏன் ரெவன்யூ ப்ராஃபிட் எடுத்துக்கலனா இவன் ஷேர் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ப்ராஃபிட் ஏன் பண்ணதுனால நம்ம இந்த கேலுலேஷனுக்கு எடுத்துக்க கூடாது அதாவது ஷேர் பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஒரு கம்பெனியில் அந்த கம்பெனியில் பர்ச்சேஸ் பண்ணுற டேட்டில் முன்னாடி இருந்தே நமக்கு ஒரு எதாவது லாப் வந்திருந்தனா அது ஒரு கெயின் அப்போ ரெண்டு லட்சத்தி இருபத்தோராயிரத்து இரநூத்தம்பது ரூபா அவனுக்கு ப்ராஃபிட்டாக ஷேர் கேபிட்டலாகவும் ப்ராஃபிட்டாகவும் கிடைக்குது ஆனால் ரெண்டு லட்சத்து ரூபா கொடுத்துருக்கான் அப்படின்னா அவனுக்கு நஷ்டம் தானே

ஆனா அந்த கூட்ஸில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் ஓகேவா இப்போ நம்ம மட்டும் வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் கூடஸை நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சிருக்கோம்னா அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்லயுமே வந்து நமக்கு லாபம் இருக்கும் ஒவ்வொரு ரூபாயிலுமே நமக்கு லாபம் இருக்கும் ஆனா டூ லேக்ஸ் வேல்யூ ஆஃப் கூட்ஸையும் நம்ம சேல்ஸ் பண்ணதுக்கு தான் நம்ம ப்ராஃபிட் வரும் அதான் ரியலைஸ்டு ப்ராஃபிட் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி குடன்ல வச்சுக்கிட்டு விற்காமையே நமக்கு லாபம் வந்துருச்சு நம்ம சொல்ல முடியுமா பண்ண முடியாது இல்லையா அதனால சேல்ஸ் பண்ணால் தான் ப்ராஃபிட் ஆனால் இங்கே என்ன நடந்துருச்சுன்னா எஸ் லிமிட்டெட் வந்து ஹெச்சுக்கு வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா அப்போ சேல்ஸ் பண்ணப்போ ஐயாயிரம் ரூபா ப்ராஃபிட்டை வச்சு விற்றுருந்தா அதாவது டுவெண்ட்டி தௌசண்ட் மைனஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் அப்போ ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ப்ராஃபிட் இருந்தது எஸ் லிமிட்டெடு கிடச்சிது ஆனால் வந்து இப்போ எஸ் ஹெச்சு வந்து பாதி தான் சேல்ஸ் பண்ணியிருந்தா பாதி சேல்ஸ் பண்ணாமல் அன்சோல்டு ஸ்டாக்கில் இருக்குது அப்படி அன்சோல்டாக வந்து ஸ்டாக்கில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ ரெண்டு கம்பெனியும் வந்து என்ன பண்ணிங்கன்னா மெரிஜ் பண்ணிட்டாங்க இல்லையா மெர்ச்சு பண்ணுறப்ப ரெண்டு கம்பெனிக்கும் இடையில் நடந்த மியூச்சுவலாக நடந்த டிரான்சாக்ஷனை வந்து கேன்சல் பண்ணணும் ஏன்னா ரெண்டையும் சேர்த்தியாச்சு அப்போ ஹெச் லிமிட்டடு ப்ராஃபிட்டு ஹெச் லிமிட்டடு ஸ்டாக்கு எஸ்ஸுக்கு வந்து ப்ராஃபிட் அப்படின்னு காமிக்க வேண்டியதில்லை அப்போ எஸ்ஸில் ப்ராஃபிட்டில் மைனஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்சில் வந்து ஸ்டாக்கில் மைனஸ் பண்ணிடுவாங்க ரெண்டுலையுமே மைனஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ மைனஸ் பண்ணணும்னா ஃபைவ் தௌசண்ட் ப்ராஃபிட்டையும் மைனஸ் பண்ண வேண்டியதில்லை ஏன்னா ஹெச் லிமிட்டட் வந்து பாதி கூட சேல்ஸ் பண்ணிவிட்டா ஏற்கனவே அவனுக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு இப்போ ஆகாதது சேல்ஸ் பண்ணாதது வந்து பார்த்தீங்கன்னா பாதி தானே அப்போ ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ப்ராஃபிட் இல்லை

ஸோ இதான் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இப்போ தான் நம்ம டோட்டல் பண்ணுறது பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ஹெச் லிமிடெட் எல்லாம் நம்ம எடுத்துக்கணும் ஸோ கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஹெச் லிமிடெட் அண்ட் இட்ஸ் சப்சிடியரி எஸ் லிமிடெட் ஆஸ் ஆன் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மார்ச் டூ தௌசண்ட் சிக்ஸ் இப்படி தான் டைட்டில் கொடுக்கணும் டைட்டிலில் மறந்துடாதீங்க இது மாதிரி தான் கொடுக்கணும் ஹெச் லிமிடெட் அதனுடைய சப்சிடி கம்பெனியினுடைய எஸ் லிமிடெட் ரெண்டும் கன்சாலிடேட் பண்ணி இது ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இந்த டேட்டில் அப்படின்னு அர்த்தம் ஸோ லைபிலிட்டிஸ் அசெட்ஸ் எடுத்துக்கோங்க எஸ் ஹெச் ரெண்டு கம்பைன் பண்ணதுனால ரெண்டு பேலன்ஸ் ஷீட் போட முடியாது இப்போ லைபிலிட்டி சைல் ஒன்று வாங்க ஈகுடி ஷேர் கேபிடல் வந்து ஹெச் மட்டும் எடுத்துக்கோங்க எயிட் லேக்ஸ் ஏன் எஸ் எடுத்துக்க கூடாது எஸ் தான் பிரிச்சிட்டோம் டூ லாக்ஸ் வந்து ஹோல்டிங் கம்பெனிக்கு ஐம்பதாயிரம் சாரி ஹோல்டிங் கம்பெனி ஒரு லட்சத்து ஐம்பதாயிரமும் மைனார்டிக்கு ஐம்பதாயிரமும் பிரிச்சிட்டோம் சோ ஜென்ரல் ரிசர்வ் வந்து அவன்தும் வந்து செவன்டி தௌசண்ட் வந்து கல்குலேஷனுக்கு வந்துருச்சு கல்குலேஷன் வராதெல்லாம் அப்படி எடுத்துக்கணும் ஜென்ரல் ரிசர்வ் வந்து ஹெச் இது மட்டும் ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் எடுத்துக்கோங்க அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து ஹெச் வந்து நைன்டி தௌசண்ட் ருபீஸ் இருக்கு வேணும் அந்த சம்ம திரும்ப எடுத்து பார்த்துக்கோங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஹெச் நைன்டி தௌசண்ட் இருக்கு இப்போ ரெவன்யூ ப்ராஃபிட் நம்ம வந்து குட்வில் கால்குலேஷனுக்கு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம சொன்ன ஷேர் பர்ச்சேஸ் பண்ணது ஏன் பண்ணதுன்னா அதுக்கு ஆஃப்டர் தி பர்ச்சேஸ் ஆஃப் ஷேர்ஸ் ஏர்ன் பண்ணதுனால அதை வந்து டைரக்டா பேலன்ஸ் ஷீட்ல ஹெச்னுடைய ப்ராஃபிட்டோடவே ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ நைன்டி தௌசண்ட் ருபீஸ் ஹெச் லிமிடெட் தனியா பிசினஸ் பண்ணப்ப ஏன் பண்ணது ரெவன்யூ ப்ராஃபிட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எஸ் லிமிடெட்ல ஷேர் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஏர்ன் பண்ணது அதனாலதான் இதுல ஆட் பண்றோம் அப்ப டோட்டலா உனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வந்துருச்சு ஒன் லேக் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துருச்சு இப்ப யூஆர்பி வந்து நான் என்ன சொன்னேன் அந்த ப்ராஃபிட் வந்து மைனஸ் பண்ணிடணும் ஏன்னா அது அந்த ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கல ஹெச் லிமிடெட் கிடைச்ச மாதிரி இருக்கு அது கிடைக்காதனால அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட் அந்த ஃபைவ் தௌசண்ட்ல ஒன் பை

ஹெச் லிமிடெட் ஒன் டுவெண்ட்டி எடுத்துக்கோங்க எஸ் லிமிடெட் வந்து டச் பண்ணவே இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் அதனால அதையும் எடுத்துக்கலாம் அவனுடைய கெரிட்டார்ஸும் இவனோட கன்சல்டேட் பண்ணிக்கிறான் ரெண்டையும் இதே மாதிரி காமிக்கணும் இன்னரில் காமிச்சு அவுட்டில் டூ லேக்ஸ் போட்டுக்கோங்க மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டுக்கு நான் என்ன சொன்னேன்னா உங்களுக்கு வந்து டியூ பே பண்ணணும்னு சொன்ன அதனால மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டும் எயிட்டி ஒன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி போட்டுக்கோங்க அவள் தான் அந்த பேலன்ஸ் ஷீட் வச்சு அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும் அசட்ஸ் ஃபிக்ஸட் அசட்ஸ் வந்து ரெண்டு கம்பெனியுமே ஆட் பண்ணி போடுங்க ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம எதுவுமே எடுத்துக்கல அடுத்தது ஸ்டாக் வந்து ரெண்டு கம்பெனி ஸ்டாக்குமே அப்படியே தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டாக்கை டச் பண்ணவே இல்லை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க யூஆர்பி இருக்கிறதுனால அந்த யூஆர்பி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மைனஸ் பண்ணிருங்க இப்ப காமன் டிரான்சாக்ஷன் எலிமினேஷன் புரியுது இல்லையா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல யூஆர்பி டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் மைனஸ் பண்ணிட்டோம் அதே அமௌண்ட் தான் அசர் சைட்லையும் மைனஸ் பண்ணனும் அதான் காமனா இருக்கக்கூடிய அமௌண்ட்டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மைனஸ் பண்ணி அவுட்டில் போட்டாச்சு யூஆர்பி வந்து ரெகுலராக திரும்ப நான் சொன்னதை கேட்டு பாருங்க இன்னொரு சம்மு கூட யூஆர்பிய வச்சு நம்ம போடுவோம் அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் அப்புறம் அதன்ஸ் கொடுத்துருக்காங்க போட்டு ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க அப்போ பேலன்ஸ் எல்லாம் போட்டாச்சு இப்போ குட் வில்லும் வந்தது இல்லையா அந்த குட் பில் அசர் சைடு தான் உங்களுக்கு தெரியும் அந்த அமௌண்ட் போட்டு டோட்டல் போடுங்க பேலன்ஸ் ஷீட் இஸ் வித் ஒன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஓகேவா இதுதான் வந்து ஃபுல் சம்ம அலாங் வித் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் என்னென்னா கேபிட்டல் ப்ராஃபிட் ரெவன்யூ ப்ராட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர்பி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது இது எல்லாமே இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க எக்ஸ்பிளைன் பண்ணிப்போம் சோ வந்து ஃபுல் சம்மில் நமக்கு தொடர்ந்து வீடியோ வரும் அதை ஃபுல்லாக பார்த்துருவோம் அதுக்கப்புறம் தான் வேறு சாப்டர் பார்ப்போம் ஓகேவா ஆல் த வெரி பெஸ்ட் டவுட் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் புரியலன்னா கேளுங்கள்